அரசனுடைய உயர் அலுவலர்கள் தொடங்கி அனைத்து துறைகளை சார்ந்தவர்களும் ஒரு கிராமத்திற்கு மக்களை தேடி வந்து அவர்களுடைய தேவைகளை கேட்டறிந்து செய்கின்ற இந்த மக்கள் தொடர்பு முகாம் போன்ற முகாம்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுகிறது என்றால் அத்தகைய திட்டங்கள் கொண்டு வருவதற்கு காரணமாக விளங்கியவர் மறைந்த இன்றைய நூற்றாண்டுள்ள நாயகனாக இருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே பயனாளிகளுக்கு 55,31,30,100 ரூபாய் அளவிலான பயன்கள் இன்றைக்கு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இலவச வருவாய்த்துறையின் சார்பில் இலவசமாக வீட்டுப்பனை பட்டா வழங்குவதற்கு சந்தை மதிப்பல்ல, அதாவது 15,14,400 ரூபாய் மதிப்பிலும், அதே போல தனி வட்டாட்சியர் காரைக்குடி அவர்கள் சார்பில் உதவித்தொகை 16,500 என்ற அடிப்படையிலும், பிற்பட்டோர் நலத்துறை சார்பில் விலையில்லாத தையல் மிஷின் 1,500 ரூபாய் அளவிலும், கூட்டுறவுத்துறையின் சார்பில் குறிப்பாக 4 சுயோதவி குழுக்களை சார்ந்த சகோதரிகளுக்கு 32,00,000 ரூபாய் வங்கிக் கடனும், பயிர்கடனாக 13 விவசாய பெருமடி மக்களுக்கு 8,00,000 ரூபாயும், ஆக 39,95,200 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே போல வேளாண்மை துறை, சுகாதாரத்துறை, தோட்டக்கலைத்துறை, மக்கள் நல்வாழ்வு என்று அனைத்து துறைகளின் சார்பிலும் இந்த முகாம் நடைபெறுகின்ற காரணத்தால் நம்முடைய வட்டாரத்தில் மட்டும் 55,31,100 ரூபாய் இந்த பகுதி மக்கள் பயன்படுகிறார்கள் என்றால்